கட்சி கொள்கைகளை அறிவிக்க மாநாட்டுக்கு குறிவைத்து நடிகர் விஜய் காத்திருந்தாலும், விஜயின் சமீபத்திய செயல்பாடுகள் விஜயின் அரசியல் பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்காட்டி வருகிறது. செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜய் இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணங்கள் ஆகியவற்றை புகழ்ந்து பேசியிருந்தார். தொடர்ந்து தந்தை பெரியார் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜய் பெரியார் வலியுறுத்திய பெண் உரிமை, பெண் கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இன்னும் ஒருபடி மேலே போய் மற்ற தலைவர்களுக்கு புஸ்ஸி ஆனந்தை அனுப்பி மரியாதை செலுத்த வைத்த விஜய் தந்தை பெரியாருக்கு தாமே நேரடியாக சென்று மரியாதை செலுத்தியது தமிழக அரசியல் களத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதிலும் கட்சி தொடங்கிய பின்னர் நடிகர் விஜயின் முதல் பொது நிகழ்ச்சியாக பெரியாருக்கு மரியாதை செலுத்திய நிகழ்வு மாறியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் இன்னும் தனது கொள்கைகள், செயல் திட்டங்களை அறிவிக்கவில்லை. விஜயின் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும், விஜய் முன்னெடுக்கும் அரசியல் பாதை என்ன என்ற பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அவரது சமீபத்திய செயல்பாடுகள் விஜய் திராவிட பாதை அரசியலில் தான் பயணிப்பார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. கட்சி துவங்கும் முன்பே முதன் முதலில் பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் பெரியார், அண்ணா, அம்பேத்கர், காமராஜரை படியுங்கள் என கூறியிருந்தார். முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மத்ததை விட்டுருங்க. பின்னர் தனது கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி பாடலை வெளியிட்டிருந்த விஜய் அந்த பாடலில் பேரறிஞர் அண்ணா, MGR புகைப்படங்களை பயன்படுத்தி இருந்ததும் கவனிக்க வைத்தது. திமுக பாணியில் விநாயகர் சதுர்த்தி, சித்திரை திருநாள் ஆகியவற்றுக்கும் விஜய் வாழ்த்து கூறாததும் அரசியலில் விவாதத்தை கிளப்பியது. அதாவது விஜய் தற்போது கையில் எடுத்திருக்கும் அண்ணா பெரியாரின் கொள்கைகளைத்தான் இத்தனை ஆண்டுகளாக திமுக, அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளும் முன்னிறுத்தி வருகின்றன. திமுக, அதிமுக தவிர்த்து தமிழ்நாட்டில் புதிதாக யார் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தாலும் மாற்று அரசியல் என்ற பார்வை முன்வைக்கப்படும். ஆனால் நடிகர் விஜய் 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகளின் பாதையையே தனது அரசியலுக்கும் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். திமுக, அதிமுகவுக்கு அடுத்து குறிப்பிடத்தக்க மாநில கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறது. அதே மாதிரி BCKவும் அம்பேத்கரிய சித்தாந்தங்களை முன்னிறுத்தி வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரி சிந்தனைகளை முன்னிறுத்த தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக தனித்தனி டிராக்கில் பயணிக்கின்றன. ஆனால் நடிகர் விஜயோ மாற்று அரசியல், தனிப்பாதை என்றெல்லாம் இல்லாமல் திராவிட கட்சிகளின் வழியிலேயே அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். நடிகர் விஜய் திராவிட அரசியலை கையில் எடுக்கும் நகர்வுக்கு பின்னணியில் வேறொரு கணக்கும் இருக்கலாம் என்கிறார்கள். திராவிட கொள்கைகளை முன்னிறுத்தி திமுக எதிர்ப்பை பிரதானமாக்கி திமுக வெர்சஸ் தாவேக்க என்ற இடத்தை அடைய விஜய் திட்டம் போட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவுக்கு முக்கிய பலமாக இருக்கும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் விஜய் குறிவைத்து காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு என்பதில் கவனம் செலுத்தி வரும் நடிகர் விஜய் இன்னொரு பக்கம் எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் விஜய் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுகவில் நிலவி வரும் பூசலை பயன்படுத்தி அங்கிருந்து சிலரை தன் பக்கம் இழுக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். விஜயகாந்த் முகத்தை வைத்து தேமுதிகவுக்கு வாக்களித்தவர்களையும் தன் வசம் இழுக்க கணக்கு போடும் விஜய் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பிலும் இருக்கிறாராம். ஆக மொத்தத்தில் திமுகவின் உயிர் நாடியாக இருக்கும் சமூக நீதி, இருமொழி கொள்கை, பெண் உரிமை, சமத்துவம் ஆகியவற்றை வைத்தே திமுக எதிர்ப்பை கட்டமைக்கும் முடிவில் விஜய் இருப்பதாக சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் திராவிட அரசியலை முன்னெடுப்பது பாஜகவினர் கடுமையாக எதிர்வினையாற்ற வழிவகுத்துள்ளது.
விஜய் திராவிட சாயம் பூசிக் கொண்டிருப்பதாக விமர்சித்த தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை என தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். சாயலை சாயமாக பூசிக்கொண்டார் இப்பவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லைன்னா வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.